இந்தியன் ரயில்வேயின் சுற்றுலா ரயில் கோவா மற்றும் ராஜஸ்தான் சிறப்பு உல்லாச யாத்திரை. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்கு, அது கேரளா நிறைய பயன்படுத்துவாங்க. இறந்தவர்களுடைய பிரீதம், ஆன்மா வந்து என்ன பண்ணும், முழுமை பெறாத அப்படியே நிற்கும். ஒரு சிலர் அவலாசியின் காரணத்தால் சில பேரை அடக்கி ஆளணும்னோ, சில பொருள்களை அபகரிக்கணும்னோ, தவறான எண்ணங்களில் தவறான நேரத்தில் பிறந்தவங்க. இப்போ இந்த பில்லி சூனியோ ஏவல்னு சொல்றீங்களா, அது வந்து நம்ம ஜாதகத்தை காட்டுறப்ப எனக்கு தெரியுமா? ஒன்று உள்ளூரில் இருந்தேன்னா ஒன்றை கடங்காரனாக்கி பிடிச்சி இப்போ ஸ்டேஷனில் கொண்டு போய் நிறுத்தி உன் குடும்பத்தையே அவமானப்படுத்திடுவான். கெட்டவர் சவகாசம்தான் வரும், கெட்ட நேரத்தில் தான் அவங்க வந்து தன்னுடைய சக்தியை உள்ளே விடுவாங்க. அதுலேயும் நல்ல தவம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுலேருந்து விடுபடுவாங்க. இல்லை பாலால் அபிஷேகம் பண்ணுறதுலாம் அதோட சிறப்பம்சம் பற்றி சொல்லுங்கள். நம்ம ஆடை அலங்காரங்கள்லாம் பண்ணுறது, பூக்களால் அபிஷேகம் பண்ணுவோம். அப்போ அங்கே என்ன நடக்குதோ அதை நம்ம வந்து அப்படியே உள் மனசில் வாங்கணும். சில பேருக்கு சாமி வரும் பார்த்துருக்கீங்களா, ஏன்னு கேட்டால் உணர்வு பூர்வமாக பார்ப்பாங்க. ஒரு விக்கிரகத்தைய அலங்காரம் பண்ணும்போது அது தனக்கு நடக்கிறதாக தானே பாவித்து. ஆன்மீக லட்சணர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கண்மணி. நம்ம சேனல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு பாரம்பரிய ஜோதிடர் சித்தயோகி பேரம்பலவாணன். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வாழ்க. இப்போ நீங்க இத்தனை வருஷம் வந்து ஜாதகம் பார்த்துருப்பீங்க, ஜோசியம் பார்த்துருப்பீங்க, அதுல உங்களுக்கு ரொம்பவே வியந்த ஜாதகம் பத்தி சொல்லுங்க. ஒரு வெளிநாட்டு ஜாதகம் எடுத்துக்குமே, அந்த வெளிநாட்டு ஜாதகத்துல நம் அதாவது வேற மதத்தை சார்ந்தவர்கள் என் ஜாதகம் கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது நான் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்கிறேன், மூணு தலைமுறைக்கு முன்னதாக உங்கள் தாத்தா வழிபட்ட ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இருக்கிறவருடைய உருவம் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் நல்ல உயரமாக அது மாதிரி இருக்கார், மா நிறத்தில் இருக்கார், அவர் வந்து உன் கனவுல வந்து ஒன்றை தொல்லை கொடுக்குறாரு. சரியானா கேட்டேன். அவர், ஐயா மூணு தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் தாத்தா வழிபட்டுருங்க, என்னை தொல்லை கொடுக்குறேன்றீங்க, நீங்கள் எப்படியா சொல்கிறீங்கன்னாரு. நாங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம், அஞ்சாம் இடம் அவங்களோட குல தெய்வம், ஒன்பதாம் இடம் இஷ்ட தெய்வம். அதே நேரத்தில் அந்த இடத்து ரெண்டையும் பார்க்கும்போது அந்த திரிகோணத்தில் வரும்போது இந்த ஜாதகக்காரர் எந்த நிலைமையில் இருக்கிறான்னு நாங்கள் பார்ப்போம். பார்க்கும்போது நாங்கள் மூதாதியர்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்தாங்கள்ல, அதுவும் பல ஆசிரியர்கள் அவள்கிட்ட நாங்கள் தேர்ச்சி பெறும்போது அவங்கவுங்க மனசார வாழ்த்துனாங்கள்ல, இந்த வாழ்த்துக்கள்லாம் சேர்ந்து என்னுடைய குருநாதர் இன்னைக்கு இருக்காங்க, அவங்களோட ஆசீர்வாதத்துலேயும் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படி கொஞ்சம் நேரம் கண்ணை மூடுவேன். அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அது இங்கே என்ன நடக்குதுன்னு ஒரு ஃப்ளாஷ் வந்துடும். இல்லைனாலும் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த உருவம் இங்கே வந்துட்டு போவோம். அது ஆத்மார்த்தமான உள்ள விஷயம் அது. அந்த உருவத்தை பார்த்தோன்னா அவர்கிட்ட கேட்டேன், தயவுசெய்து இதை யாருக்கும் சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டேன், நான் அதை சொல்லாதீங்கன்னாரு. உடனே நான் சொன்னேன், இல்லையா அங்கே இப்போ வழிபட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்குள்ளே தகராறு வந்துருச்சு, அவங்க வந்து கோச்சிட்டு போயிருக்காங்க, இன்னும் நாலு வருஷத்துக்கு பிறகு தாங்கய்யா வருவாங்க. ஐயா அப்படி தாங்க சொன்னாங்க, அவங்க கோச்சிட்டு போனாங்க, போனவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க, நாலு வருஷத்துக்கு பிறகு திரும்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படியா உங்களுக்கு தெரியுது? உன்னோட பிறவியில் எழுதப்பட்டதை தான் நான் பார்த்து சொல்கிறேன். சரிங்கய்யா, இப்போ பில்லி சூனியம்னு அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுதான் இன்னுமே வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அது என்ன உண்மையா? அதே மாதிரி அது இருந்தாக்கா அது ஜாதக ரீதியாக அதாவது கியூர் சொல்ல முடியுமா? மாலை மசந்த நேரத்தில் வெளியில் போகாத, பீரியடாக இருக்குதுன்னாக்க வீட்டை விட்டு போகாத, இதெல்லாம் சொன்னாங்கல்ல, உலக்கைய போட்டு அதுக்கு பக்கத்தில் படு, அந்தாண்டை போகாத, யாரையும் தொடாத, தீட்டுலாம் சொன்னாங்கல்ல. உன்னுடைய ஆராசன் இருக்குமா நம்ம உடம்புல, அந்த ஆராஸ் வந்து மூணு பிரிவாக இருக்குது. அந்த மூணு பிரிவில் உன்னுடைய வெப்பநிலையை வந்து அது ரிலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வெப்பநிலையில் வந்து அதுக்குன்னு சில கிரகத்தோட குளிகன் அண்ணு மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்குது, அது கேரளாவில் நிறைய பயன்படுத்துவாங்க, தமிழ்நாட்டிலையும் உண்டுது. அந்த மாந்தி இறந்தவர்களுடைய பிரீதம், இறந்தவர்களுடைய பிரீதம். அந்த பிரேதம் எதுனா அது அவதாரம் எடுத்து பிறந்து வளர வேண்டிய நேரத்தில் அது கவலை முடியாது, அது ஆன்மா வந்து என்ன பண்ணோம், முழுமை பெறாத அப்படியே நிற்கும். அது வந்து எந்தெந்த நேரத்தில் ராவுகாலம், யமகண்டம், குளிகன்லாம் ஒரு அதுக்குன்னு சில காலங்கள் வச்சுருக்காங்க.
அது மாதிரி காலங்களில் அது வெளியில் நின்றுட்டுருக்கும். ஒரு சிலர் அவலாசியின் காரணத்தால், சில பேரை அடக்கி ஆளணுன்னோ சில பொருள்களை அபகரிக்கணுன்னோ தவறான எண்ணங்களில் தவறான நேரத்தில் பிறந்தவங்க இது மாதிரி தவறான காரியத்தை செஞ்சு பலரை நம்ப வைக்கிறாங்க. உன்னிடத்தில் நேர்மையும் சரியான இயற்கையின் சுவாபமும் இருந்தால் உங்ககிட்ட வரமாட்டாங்க. அது மாதிரி யாரெல்லாம் அவலாசையில் இருக்காங்களோ அவங்கள நோக்கி தான் அவங்க போவாங்க. அது உண்மைங்கிறதை வந்து அனுபவித்தவங்களை கேட்டால் தான் இன்னும் அற்புதமாக தெரியும். இது வந்து ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் உண்டு, ஆனால் அவங்கவுங்க பூர்வ புண்ணியத்தில் செஞ்ச அடுத்தவ சொத்தை அபகரிக்கிறது, பிறருடைய பொருளை தன்வாயப்படுத்துறது, ஏமாத்துறது, இது மாதிரி தவறான காரியத்திலே வளர்ந்தவங்களை அதுக்கு ஒரு விமோச்சனத்துக்கு தான் அது இயற்கையிலே இறைவன் படைத்தது. அதை தான் பில்லி சூனியம் ஏவல் இப்படிலாம் சொல்லி விடுவாங்கம்மா. இப்போ இந்த பில்லி சூனியம் ஏவல்னு சொல்கிறீங்களா, அது வந்து நம்ம ஜாதகத்தை காட்டுறப்ப உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரிய வருமா? கண்டிப்பாக தெரியும். இந்த எட்டாம் அதிபதி திசையில் பன்னெண்டாம் அதிபதி புத்தியில் ஒன்று உள்ளூரில் இருந்தேன்னா ஒன்றை கடங்காரனாக்கி பிடிச்சி இப்போ ஸ்டேஷனில் கொண்டு போய் நிறுத்தி உன் குடும்பத்தையே அவமானப்படுத்திடுவான். அந்த நேரத்தில் கெட்ட நேரத்தில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நீ இந்த நேரத்தில் ஒரு ராஜயோகமாக எடுத்துக்கிட்டு நீ வெளிநாட்டுக்கு ஓடி போயிரு, இல்லை இங்கேயே இருந்தீன்னா கெட்டவர் சவகாசம்தான் வரும் உனக்கு. பில்லி சூனிய ஏவல் அந்த கெட்ட நேரத்தில் தான் அவங்க வந்து தன்னுடைய சக்தியை உள்ளே விடுவாங்க, அதில் அவங்க மாட்டிக்குவாங்க. இதை அனுபவிக்கும் போது அந்த காலங்கள் வரையும் அவங்க அனுபவிப்பாங்க. அதுலேயும் நல்ல தவம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுலேருந்து விடுபடுவாங்க, இல்லைன்னா அதுலேயே உழண்டுக்கிட்டு கிடப்பாங்கம்மா. ஐயா, அந்த பாரம்பரிய ஜோதிடத்தை பற்றி நிறையா சொல்லி வச்சுருந்தீங்க. ஸோ இப்போ அந்த இதில் பார்க்குறப்ப, இப்போ கடவுள் வழிபாடில் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறது, இப்போ சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் இருக்குல்ல ஐயா, பாலால் அபிஷேகம் பண்ணுறதுலாம், அதோடய சிறப்பம்சம் பற்றி சொல்லுங்கள். ஏம்மா, நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு ஆனந்த அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், ஐந்து வகையான முறையில் ஒரு மனிதனை வந்து அலங்கரிக்கலாம். அருமையாக பேசுனப்பா, நல்ல சூப்பராக இருந்துச்சுப்பா, நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம்மா வீட்டுக்கு வந்தா, இப்படியெல்லாம் அலங்கரிப்பாங்க வார்த்தையால். அப்படி அலங்கரிக்கும் போது இவங்க பூரித்து அதில் வந்து பெருமை அடைவாங்க. இப்படி அடையும் போது இவங்களுக்கு பொண்ணு பொருளாக ராஜாக்கள் காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு உருவ வழிபாடுன்னு வரும்பொழுது இவங்க கொண்டு போய் உங்களுக்கு இந்த கிரக நிலை தாழ்வாக இருக்குது, இந்த கிரக நிலையை உயர்வதற்கு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் என்னன்னா, இந்த ஊர்கள் மத்தியில் அந்த ஊருடைய யார் உயர்ந்த நிலையில் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு ஒரு பிடி மேலே இறைவனுடைய ஸ்தலத்தை வச்சு அந்த ஊருக்கு எந்த பிராணப்பிரதிஷ்டை பண்ணால் அந்த ஊர் செழிப்பாக இருக்குமோ அந்த விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜைக்கு வந்து இதுக்கு நிறைய வஸ்துக்கள் இருக்குது, மர செடி கொடியெல்லாம் இருக்குல்ல, அதுக்கல்ல போட்டு இவங்களுக்கு யாகங்கள் பண்ணும்போது அதுங்களை போட்டு வாசனை திரவியங்களாக மாற்றி அதோடைய வாசனத்தை நம்மளுடைய மகாவிஷ்ணுன்னு சொல்கிற அறிவுக்கு வித்திடுவாங்க. நம்ம ஆடை அலங்காரங்கள்லாம் பண்ணுறது, பூக்களால் அபிஷேகம் பண்ணுவோம், அப்போ அங்கே என்ன நடக்குதோ அதை நம்ம வந்து அப்படியே உள் மனசில் வாங்கணும். அது அந்த சிலைக்கு செய்வதாக நம்ம என்ன நினைக்க வேண்டாம், அது வந்து நான் யார் அந்த இதை பண்ணுறாங்களோ அவங்க அவங்களுடைய நாம நட்சத்திரங்கள்லாம் சொல்லி அதை செய்வாங்க. இருந்தாலும் நம்ம பார்க்க போகிறவங்க எல்லோரும் நம்மளுடைய நாம நட்சத்திரங்களை நம்ம சொல்லி அந்த உணர்வுகளை நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, சில பேருக்கு சாமி வரும் பார்த்துருக்கீங்களா, ஏன்னு கேட்டால் உணர்வு பூர்வமாக பார்ப்பாங்க. சில பேருக்கு நான் நிற்கும் போது மெய்சிலிருந்து சில பேர் கண்ணில் தண்ணியாக வரும், அழுதுகிட்டு இருப்பாங்க. சில பேர் அப்படியே தன்னாரோ பரவச நிலையில் அவங்கவுங்க உணர்வுக்கு தகுந்த மாதிரி செய்வாங்க. அங்கே உணர்வை தூய்மைப்படுத்துவதற்காக அந்த மூல விக்கிரகத்தில் நடப்பதை தன்குள் வாங்கி அதை அவங்க சுத்தம் பண்ணிவிட்டு, அப்பா நான் வந்து அபிஷேகம்லாம் கொடுத்தேன், எங்கள் குடும்பத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி தாம்மா ஒரு விக்கிரகத்தைய அலங்காரம் பண்ணும்போது அது தனக்கு நடக்கிறதாக தானே பாவித்து இந்த பாவனை பண்ணுன்னுலாம் சொல்லுவாங்க, அந்த பாவனை பண்ணி அதுக்காக சில முத்திரைகள்லாம் போட்டு கூட அதுக்கு பாவனை பண்ணுவாங்க, விசிறது மாதிரிலாம் அது பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த பாவனையை தனக்குள் வாங்கி நீங்கள் அதை பண்ணி பார்த்தீங்கன்னா, தெய்வம் வேறு நீங்கள் வேறு இல்லை, தெய்வம் உங்களுக்காக இருக்கோ உங்களுக்காக தெய்வம் வந்து செயல்படுதுன்றது அங்கே உணர்ந்து பார்க்கலாமா. ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா. இப்போ ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பரிகாரங்கள் நிறையா வைப்பாங்க, ஸோ அதை பற்றி உங்கள் கருத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. பரிகாரம் என்பது
ஒரு 9 கிரகங்கள் நாம் அங்கே பார்க்குறோம். ஒரு 3 கிரகங்கள் வந்து ஒரே நட்சத்திரத்தில் போய் உட்காந்துக்கும். இந்த 3 கிரகங்கள் ஒரு நட்சத்திரத்திலிருந்து அந்தவுடைய பலனை அடைய விடாத இவங்களை வந்து, இப்போ நீங்கள் ஒரு 3 பஸ்ஸு வந்ததுன்னா எந்த பஸ்ஸில் ஏற தெரியாத நிற்பீங்கல்ல, இதுக்கு அதுக்கும் எங்கே கூட்டம் கம்மியாக இருக்குது எதில் போய் ஏறலான்றீங்களே, அது மாதிரி இந்த மனசு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாத தடுமாறும் போதும், எதுவுமே கிடைக்காத நேரத்தில் தடுமாறும் போதும் அவங்களுக்கு மனோநிலையையும் அவங்களோட மன அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் அந்த காலத்தை கடக்கணும். இவங்களுடைய விதிப்பைன்னு இவ்வளோ நாள் இவங்க அவஸ்தை பண்ணணும்னு இருக்கும். இருந்தாலும் நான் என்ன செஞ்சால் அதுக்கு சரியான வழின்னா, அப்போ மனம் தானே பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மனோகாரகன் சந்திரன் எந்த அளவுக்கு இருக்கானோ அதை பொறுத்து நாங்கள் பரிகாரத்துக்கு இந்த திசையில் போங்க, இந்த அம்மனை வழிபடுங்க, முருகனை வழிபடுங்க, இது மாதிரி போங்க சொல்லுவாங்க. நான் சொல்லும்போது என்ன செய்வேன்னாக்க, நீங்கள் அந்த மூலஸ்தானத்தில் போய் பூஜை பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஸ்தல விருட்சம்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு கோவில்லையும். அப்போ ஸ்தல விருட்சம் வச்ச கோவில்னா நீண்ட காலத்து கோவில்லையும் பேர், இப்போ இடையில் வந்த கோவில் இல்லை. அப்போ இடையில் வந்த இந்த ஸ்தல விருட்சம் இல்லாத கோவில்லாம் குலதெய்வமாக வழிபட்டுக்கிட்டு வரதா இருக்கும். ஸ்தல விருட்சம் வந்து அந்த ராஜாக்கள் காலத்திலிருந்தே அது வந்து உலக மக்களுக்காக வந்து அங்கே இருக்கும். அந்த மூல விக்கிரகத்துக்கும் அந்த ஸ்தல விருட்சகத்துக்கும் தான் கனெக்ஷன் இருக்கும். அந்த தலைவிருட்சகத்தில் உட்காந்து ஓரளவு நீங்கள் தியானம் பண்ணி உங்களுடைய சக்தியை பலப்படுத்திட்டு வாங்கன்னு நான் சொல்லி அனுப்புவோம்மா. இந்த ஒரு பரிகாரம் சொல்லுவேன். அந்த கிரகத்திற்கு ஏற்றது போல் அந்த பரிகாரம் அமையும். அது தனித்தனி நபரை சார்ந்ததுமா. ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் சொல்லிட்டீங்க ஐயா. அதே மாதிரி இப்போ வந்து சப்தகன்னி வழிபாடு ரொம்பவே சிறப்பம்சம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதோட சிறப்பம்சம் பற்றி சொல்லுங்கள். அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, சியோன் சியோல், பரம்பரை, தலைமுறை, தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல தலைக்கட்டு, அது இந்த மாதிரி 7 நிலைகள் இருக்குது மனிதனுக்கு. அப்போ நான் வந்து 9 தலைமுறை பேர் சொல்லுவேன். 9 பேர் ஏன்னு கேட்டால் அது நான் வரி வழியாக அவங்க கொண்டுகிட்டே வந்தது நான் கேட்டுட்டேன். பரம்பரை ஜோதிடன்னும் போது என் பேர் வந்து பேரம்பலவானன். என்னோடய முதல் தலைமுறையோட பேர் சிற்றம்பலவானன். அவரை சிற்றம்பலம், பேரம்பலம், நடுவில் வந்து சிற்றம்பலத்துக்கு அடுத்தது ஆறுமுகம், வைத்தியநாதன், நடேசன், அடுத்தது சுப்பிரமணியன், நமசிவாயம், சுவாமிநாதன், வடிவேலு, பேரம்பலவானன். 9 தலைமுறை. இதை என் பிள்ளைங்களுக்கு சொல்லி வச்சுருக்கேன். அப்போ அந்த 9 தலைமுறை யார் ஒருத்தவங்க நினைக்கிறாங்களோ இது மாதிரி மக்கள் மத்தியில் வந்துடுவாங்க அவங்க. ஏன்னு கேட்டால் அந்த கதைகள் ஒவ்வொரு காலங்கள்லேயும் என்னென்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்குவாங்க. அதை வந்து நமசிவாயம் என்ற அஞ்செழுத்து மந்திரம் நம்ம உடம்புல இருக்குது, அது உடல்லே இருக்குது. இதை வந்து ஆன்மீக வழியில் உள்ளே போகும்போது அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. அது வேறு அந்தந்த உறுப்புகளையும் இந்தந்த என்ன வார்த்தைகளை சொல்லி மந்திரங்களை எந்திரங்களாக்கி எந்திரத்தின் மூலம் அச்சரங்கள் போட்டு அச்சரத்துலேருந்து உச்சாடனம் பண்ணி உச்சாடனத்துலேருந்து கொண்டு வந்த விதம்தான் அந்த கடவுள் உருவ வழிபாடை கொண்டு வரும். அந்த உருவ வழிபாடு கீழே எந்திரத்தை வச்சுருக்கோம். அந்த எந்திரமும் எலக்ட்ரானிக் பவர், அது உள்ளேருந்து ஒரு காப்பர் லைனை கொடுத்து உச்சரில் வச்சுருக்கோம் அந்த கோபுரத்து உச்சரை. இது வந்து அங்கே உள்ளது. நம்ம உடம்புல வந்து சகஸ்ரார சக்கரம்னு ஒன்று இருக்குது, மூலாதார சக்கரத்துலேருந்து சகஸ்ரார சக்கரத்துக்கு ஏற்றுறது. இதெல்லாம் எப்படி இது வரிசைப்படுத்தியிருக்காங்களோ அது போல தான். நீங்கள் அந்த என்ன உங்களுடைய விளக்கம் என்ன தேவைன்னு கேட்டீங்க. சப்தகன்னியர் பற்றி. சப்தகன்னியில் இந்த 7 பேரை தான் ஊனான்னு ஒன்று போடுவாங்கல்ல, அடுத்தது ஆனான்னு போடுவாங்க. அஷ்டமாசித்தி 8, அந்த ஊனான்றது 2 8-2 எழுத்து தெரியாதவங்கிட்டலாம் அனாவசியமாக பேசாதேன்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. 8-2 எழுத்து தெரியாதவன், 8 திசையில் புரிச்சிருக்கணும். அந்த 2 நல்லது கெட்டது தெரிஞ்சிருக்கணும். நல்லது கெட்டது தெரியாதவன்ட்ட போய் விளக்கம் கட்டி என்ன ஆகப்போகுது. அது மாதிரி இந்த சப்த கன்னிகள்ன்றவங்க என்னன்னாக்க, அந்த 7 நாட்கள் இருக்குல்ல, அந்த 7 நாட்களிலும் அந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற மக்கள் இறந்தவங்களுடைய அந்த உணர்வுகள் இருக்குல்ல, அவங்க சார்பாக 7 கல்லை நட்டு அந்த 7 கல்லில் அந்த உருவகப்படுத்தி சனிக்கிழமையில தான் பெரும்பாலும் அதை வழிபாடு கொண்டு வருவாங்க. சுத்தம் பண்ணி அன்னம் வச்சு அது கொடுப்பாங்க.
அது வந்து ஒரு எல்லை ஓரத்தில் இருக்கும். நல்ல முனீஸ்வரன் கோவில் இது மாதிரி நல்ல துஷ்ட தேவதைகள் இருக்கிற இடத்துல தான் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. காரணம் என்ன, அந்த சப்த கன்னிகள்கிட்ட போய் உங்களோட இதை சொன்னால் இந்த உடலில் நம சிவாயின்னு சொன்ன பாருங்க, இந்த அஞ்சு எழுத்து மந்திரத்தையும் அந்த சப்த கன்னிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா கிரக நிலைகளுக்கு ஏற்றது போல் உங்களுக்கு ஒரு ஆத்மசக்தியை கொடுக்கும். அதெல்லாம் பொங்கல் வச்சு படைக்கிறது, இந்த பொங்கல் வச்சு படைங்கன்னு. அப்படி தான் அந்த கன்னிமார்கள் பருவத்திற்கு வராத பிள்ளைங்க வந்து காலமானவங்களுக்காக அந்த ஊரில் எல்லாம் சேர்ந்து சப்த கன்னிகளுடைய இடம் வச்சு பூஜை பண்ணுறாங்கம்மா. ரொம்ப தெளிவான ஒரு தகவல் கொடுத்தீங்க ஐயா. இப்போ இந்த பாரம்பரிய ஜோதிடத்தை ஐந்து தலைமுறையாக வந்து நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. ஸோ அது அந்தோட அந்த நாலேஜை வந்து யாருக்காவது நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், நானும் ஆம்பளை பிள்ளை எனக்கு கிடையாது. ஆகையினால நல்ல மனிதர்கள்ட்ட என்னுடைய இதை நான் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதில் ஊக்கமும் அதில் விருப்பமும் ஆர்வத்தோடு கற்று தன்னுடைய வம்சாவழிகளை அவங்க பெருக்குன்ற ஆர்வத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க, அந்த ரெண்டு பெண் குழந்தைகளில் ரெண்டு பேருமே லட்சக்கணக்கான வருஷத்தை சொன்னால் திடீர்னு அப்படியே கிழமைகளை சொல்லுவாங்க. ஒரு கிழமையை சொன்னீங்கன்னா அந்த கிழமையோட இந்த சப்த கன்னிகள் வரையும் கொண்டு வருவாங்க. அப்படி என்னுடைய பொண்ணு, ரெண்டாவது பொண்ணு சத்யஸ்ரீன்னு பேர், முதல் பொண்ணு வந்து ராஜ பிரணவ ஜெயஸ்ரீன்னு பேர். பிரணவம் முதல், அது முதல் குழந்தைக்கு ராஜ பிரணவ ஜெயஸ்ரீ, ரெண்டாவது பொண்ணு சத்யஸ்ரீ. ஏன்னு கேட்டால் தர்மத்தின் பிரகாரம் அது வாழணுன்றிருக்கேன். அதுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேன். அந்த கற்றுக் கொடுக்கும்போது கவர்னர் ஜனாதிபதி இவங்கள்ட்டெல்லாம் அவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க ஒரு அஞ்சாவது படிக்கும்போது. இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் ரெக்கார்டான விஷயங்கள் இது. மேலும் நானும் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், நபர்கள் யார் யார் விருப்பப்படுறாங்க. அதுதான் நான் ஜாதகம் பார்க்கும்போதே சில நுட்பங்களை அவங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்கள் வந்து அடிக்கடின்னு ஜாதகத்தை தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பாருங்கள், உங்களுக்கு இது மாதிரி வரும் பாருங்கள், முன்னாடி இது மாதிரி நடந்தது, இப்போ இது மாதிரி நடக்க போகுது, முன்னாடி வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சாமர்த்தியமாக இருந்துங்க. அப்படி நான் எச்சரிக்கைப்படுத்தி அந்த கணக்குகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் தேடிக்கிட்டு இருக்கான் நல்ல நபர்கள் வந்தால் அவங்களுக்கும் நான் சொல்லித்தருவோம்மா. எங்கள் பாரம்பரியத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு போகிறது தான்மா என்னோடய எண்ணமும். பாரம்பரிய ஜோதிடத்தை பற்றி நிறைய தகவல் சொன்னீங்க, நல்லா வந்து ஒரு விவரமான தகவலும் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஷோவுக்கு வந்தமைக்கு மிகவும் நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா. இந்தியன் ரயில்வேயின் சுற்றுலா ரயில் கோவா மற்றும் ராஜஸ்தான் சிறப்பு உல்லாச யாத்திரை. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.